உலர் திராட்சை சாப்பிட்டு வருவதால் என்ன பயன்கள்? மலசிக்கல் பிரச்சினையால் அவதிப்படும் முதியோர்களுக்கு இந்த உலர் திராட்சையானது மிகவும் சிறந்த ஓர் மருந்தாக பயன்படுகிறது. தினமும் இதனை சாப்பிட்டால் மலசிக்கல் பிரச்சினை தீரும். உலர் திராட்சையை சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக சாப்பிடலாம். ஏனெனில் இதில் நார்ச்சத்தும் இருப்பதால் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கவும் திராட்சை உதவுகிறது. உலர் திராட்சையில் தாமிர சத்துக்கள் உள்ளதால் இரத்தத்தில் உள்ள சுவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டுவதால் எலும்பு மஜ்ஜைகள் வலுப்பெறும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய துடிப்பு சீராகும். கருவில் இருக்கும் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தாய் மூலமாகத்தான் கிடைக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் பாலில் உலர் திராட்சை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வரும்போது எந்த ஒரு குறையில்லாமல் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். தினமும் படுக்கச் செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு 5 காய்ந்த திராட்சையை பாலில் போட்டு காய்ச்சியோ அல்லது அப்படியே சாப்பிட்டு வந்தால் சுகமான தூக்கம் வரும். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருப்பவர்கள் உலர் திராட்சையை உட்கொண்டால் இரத்த சோகை குணமடையும். இதில் உள்ள தாமிரச்சத்துக்கள் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் தினமும் 2 உலர் திராட்சையை சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோய் குணமடையும். இதனை வெறுமனாகவும் சாப்பிடலாம். உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டுவதால் கிடைக்கும் நன்மைகள். கருப்பு திராட்சையில் கொலஸ்ட்ரால் இல்லை என்பதால் அதனை யார் வேண்டுமானாலும் தொடர்ந்து சாப்பிடலாம். மேலும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளும் குறையும். மலச்சிக்கல் இருப்பவர்கள் உலர் திராட்சையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து பின்னர் திராட்சையை மசித்து சிறிது தேன் கலந்து சாப்பிடலாம். இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் இதனை சாப்பிடும் பட்சத்தில் இரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்கும். உடல் சூடாகவே இருப்பதாக உணர்பவர்கள் அல்லது உடல் சூட்டை தணிக்க உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து சாப்பிடலாம். சிறுநீரக பாதையில் ஏதேனும் நோய்த்தொற்று ஏற்பட்டிருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் நீரில் ஊற வைத்த உலர் திராட்சையுடன் தண்ணீர் அருந்த வேண்டும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை சரிசெய்ய இது உதவும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சரிசெய்யவும் எலும்புகளின் வலிமை மற்றும் வளர்ச்சிக்கு உலர் திராட்சை சாப்பிடுங்கள். நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இதில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதால் பற்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். மஞ்சள் காமாலை நோயுள்ளவர்கள் தினமும் உலர் திராட்சை சாப்பிட்டு வர காமாலை நோய் குணமாகும். உலர் திராட்சையை சாப்பிட்டு வர உடல் சூட்டினால் முகத்தில் தோன்றும் கொப்புளங்களை நீங்கும். மேலும் தோல் நோய்களில் இருந்து சருமத்தை பாதுகாக்கும். முகம் பொலிவு பெறும். உலர் திராட்சை 25 கிராம் அளவு எடுத்து 1 டம்ளர் தண்ணீர் ஊட்டி கொதிக்க வைத்து இறக்கி 1/2 நேரம் கழித்து நன்றாக பிசைந்து சாப்பிட தாது விருத்தியடையும். குடல் சுத்தமாகும். உலர் திராட்சையை பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர எலும்புகளை வலுவாக்கும். 2 கால்சியம் சத்து உள்ளதால் எலும்புகளை உறுதியாக்கும். பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள தசைகள் சுருங்கி விரிந்து நரம்புகளை தூண்டப்படுவதுக்கும் இதய துடிப்பை சீராக இயங்க வைக்கிறது. உலர் திராட்சை எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்க்கலாம். உலர் திராட்சையை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடலாம். தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிடலாம். சூடான பாலில் போட்டு சாப்பிடலாம். வெறும் திராட்சையாகவும் என்று சாப்பிடலாம்.